ஹலோ, இன்றைக்கி நம்ம கேபேஜ் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். கேபேஜ் ஒரு சின்ன கேபேஜில் பாதி எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை கப் துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசு, ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கடுகு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். சிறிதளவு மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவைக்கிறப்ப கொஞ்சம் சீரகம், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் சாம்பார் தான். இப்போ மஞ்சள், சாம்பார் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், உப்பெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் தக்காளி மசி வைப்போம். இப்போ தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், அது வேகட்டும். பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியும் வந்து நம்ம ஊற்றிடலாம். கரைச்சி வச்சது இப்போ நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் சாம்பார். ரொம்ப சிம்பிள் சாம்பார். நீங்கள் வந்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் சரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் வந்து இதே போல் வந்து செஞ்சு பாருங்கள். கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். கேபேஜ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, இன்னும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.